ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புதிதாக ரோஜா வளர்க்க விரும்புகிறவங்களா நீங்கள்? உங்களுக்கான ஒரு 5 டிப்ஸுங்க. ரோஜா வளர்க்குறது மிகவும் கடினம்னு நாம் பெரும்பாலும் ரோஜா செடியை வாங்குறதே இல்லை. இந்த ரோஜா செடி எல்லோராலுமே எளிதில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தாங்க. நீங்கள் வாங்கும் பொழுது 80 ரூபாய் அல்லது 100 ரூபாய்க்கான செடியை வாங்கிக்கோங்க. ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் நிழல் பகுதியில் வச்சுருங்க. 2வது டிப், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற தொட்டி மண் தொட்டியாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் தொட்டியாக இருக்கலாம். இதில் வடிகால் வசதிக்கான ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பகுதியில் ஓடுகளை வைத்து ஒரு வளமான மண் கலவையை நீங்கள் எடுத்துக்கலாம். 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோபிட், மற்றொரு பங்கு சாண எரு, இதுவே போதுமானதாக இருக்குங்க. 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கலாம். இந்த கலவையில் நீங்கள் வாங்கி வந்த செடியை கவரை பிரிச்சுட்டு அப்படியே வைக்காமல் மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வைங்க. அப்போ தான் வேர் எளிதில் பரவி வளர வசதியாக இருக்கும். இப்படி வைத்த பிறகு நீங்கள் 1-10 நாட்களுக்கு எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம சாண எரு ஒரு நல்ல ஃபெர்டிலைசர், அதை கலந்து தான் வச்சுருக்கோம். இப்படி வைத்த செடியை 1-2 நாள் செமி ஷேடில் வச்சுருங்க. ஓரளவுக்கு வெயில் படக்கூடிய இடத்துல வைங்க. வேர் பிடிக்கும், அதன் பிறகு சின்ன சின்ன துளிர்கள் வர ஆரம்பிக்கும். 1 வாரத்தில் துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வெயில் பகுதிக்கு கொண்டு வரலாம். மேல் பகுதி எப்பவும் லேசான ஈரத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சகதியாக இருக்கக்கூடாது, தண்ணீர் தேங்கக்கூடாது, நல்ல வடிகால் வசதி இருக்கணும். தண்ணி கொடுத்த 1 சில நிமிடங்கள்லேயே தண்ணீர் மீதமாக இருக்கிறது வெளியேறிடணும். அப்படி நீங்கள் செடியை வைங்க. நீங்கள் வாங்கி வந்த செடியில் பழைய இலைகள் இருந்தாலோ மொட்டுக்கள் இருந்தாலோ கட் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட சாஃப் இருந்தால் வைக்கலாம், அல்லது மஞ்சள் இருந்ததுன்னா கட் பண்ண இடத்துல வச்சுருங்க. இது டைபேக்னு சொல்லக்கூடிய தண்டு காயாமல் இருக்கிறதுக்கான ஒரு செயல். இந்த செடியை இப்படியே நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை அடுத்தடுத்து உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். குறைந்தது 1-6 மாதத்திற்கு ஆர்கானிக் உரங்களை கொடுத்துருங்க. அடுத்தடுத்து மழைக்காலங்களில் டிஏபியோ அல்லது மற்ற கெமிக்கல் உரங்களையோ நீங்கள் பயன்படுத்தலாம். ரோஜா செடிக்கு ஏராளமான உரங்கள் கொடுக்கணும், அப்போ தான் பூக்கோன்ற ஒரு எண்ணம் எல்லார்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் அப்படி இல்லைங்க. நம்மக்கிட்ட வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான உரங்களை வைத்தே நாம் செடிகளை வளர்த்துக்கலாம். பெரிய செடிகளுக்கு மட்டும் தேவைப்பட்டால் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தோல், டீத்தோல், காப்பித்தோல் இவற்றை தண்ணீரில் ஊற வைத்து 2 நாட்களுக்கு பிறகு அதை வடிகட்டி செடிகளுக்கு மேலும் தண்ணீர் கலந்து கொடுக்கலாம். மிகச்சிறந்த உரமாக இது இருக்கும். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் இவற்றை ஊற வைத்தும் நாம் தண்ணீர் கொடுக்கலாம். பீட்ரூட் தோல், கேரட் தோல் இவற்றை ஊற வைத்தும் அந்த தண்ணீரையும் கொடுக்கலாம். இவை எல்லாமே ரோஜா செடியின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். பூக்கள் பூத்த உடனே மேல் காம்பு பகுதியை மட்டும் எடுக்காமல் நல்லா 2-3 இலைகளுக்கு கீழே வந்து தண்டை, கனமான தண்டு இருக்கிற இடத்துல கட் பண்ணிங்கன்னா புதிய துளிர்கள் உடனே வரும். செடியின் மேல் மண்ணில் வளரக்கூடிய களைகளை நீங்கள் அடிக்கடி நீக்கிடணும். செடியை சுத்தமாக வச்சுக்கணும். வாரம் 1 முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். வேப்பம் புண்ணாக்கு ஊற வைத்த தண்ணீரோ அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலோ நீங்கள் தெளித்து விடலாம். அதற்கான வீடியோக்கள் என்னோட சேனலில் இருக்குது. செடியை கவாத்து செய்வது அதிக துளிர்கள் வர்றதுக்கான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் நட்டு 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆட்டு எருவோ மாட்டு எருவோ குறைந்த அளவில் கொடுக்கலாம். கடையில் எப்சம் சால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இதுவும் ஆர்கானிக் தான். இந்த எப்சம் சால்ட்டை 1 லிட்டர் தண்ணியில்
ரெண்டு கிராம் கலந்து செடிகளுக்கு தெளித்தும் விடலாம், மண்ணுக்கு உரமாகவும் கொடுக்கலாம். இப்படி நீர் உரங்களும் திட உரங்களும் மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க. பூச்சி விரட்டியை தெளிக்கணும். இப்படி தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கும் பொழுது இந்த ரோஜா செடி எல்லோராலுமே வளர்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.